நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சிறுகதைகள் தொகுப்பில் இந்த பதிவு திரு கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய கண்ணம்மா என்கின்ற சிறுகதை. கு அழகிரிசாமி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடைசிவல்ங்கிற கிராமத்தில் பிறந்திருக்கிறாரு. எழுத்தாளர் திரு கீராவினுடைய பாலிய சிநேகிதர். 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு ஆசிரியராகவும் அதன் பிறகு சார்பதிவாளர் அலுவலகத்தில் குமாஸ்தாவாகவும் பணியாற்றியிருக்கிறார். தமிழ்மணி, சக்தி, பிரசன்ன விகடன் போன்ற தமிழ் பத்திரிகைகளில் எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து தமிழ் நேசம் என்ற பத்திரிகையில் பணிபுரிவதற்காக மலேசியா சென்று குடியேறியிருக்கிறார். மலேசியாவில் வாழ்ந்த காலகட்டத்தில் தன்னுடைய கதைகளின் தீவிர ரசிகையுமான இசைக்கலைஞருமான சீதாலட்சுமி அம்மாவை மணந்து கொண்டுள்ளார். இறுதியாக சோவியத் நாடு என்ற இதழில் பணியில் சேர்ந்து நீண்ட நாட்கள் பணியாற்ற முடியாமலேயே அவருடைய வாழ்க்கை பயணம் முடிவடைந்து விட்டது. கீராவினுடைய எழுத்துக்கும் கு அழகிரிசாமியின் எழுத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அவர்களின் கதைகளில் பெரும்பாலானவை கரிசல் மண்ணை பற்றியதாகவும் மக்களை பற்றியதாகவும் இருக்கின்றன. இந்த சிறுகதை அவர் மலேசியாவில் வாழ்ந்த காலகட்டத்திற்கு ஒரு அடையாளமாக கருதப்படுகின்றது. கண்ணம்மா இந்த பெயரை கேட்கும்போது நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுது? இது எல்லா பெண்களினுடைய பெயர் மாதிரி ஒரு சாதாரண பெயர் தானா? நிச்சயமாக கிடையாது. இந்த பெயரில் ஒரு விதமான அன்பும் பிரியமும் வாஞ்சையும் கலந்திருக்குது. நம்மள பல பேர், குறிப்பாக ஆண்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பெண்களை கண்ணம்மான்னு கூப்பிடுறதுண்டு. நமக்கு ரொம்ப பிடித்தமான பெண்ணை கண்ணம்மான்னு கூப்பிடும் பொழுது அது இன்னும் இன்னும் பிரியத்தை அள்ளி அவங்க மேலே தெளிக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. சரி, உண்மையிலேயே ஒருத்தருக்கு ரொம்ப பிடித்தமான பெண் இருந்து அவங்களுடைய நிஜ பெயர் கண்ணம்மாவாக இருந்தா? இந்த கதையினுடைய கதாபாத்திரம் ஒரு ஆண். அவருடைய பெயர் கதையில் குறிப்பிடப்படலை, ஆனால் அவருடைய பாலிய சிநேகிதியின் பெயர் கண்ணம்மா. 22 ஆண்டுகள் கழித்து வேறு ஒரு நாட்டில் அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கண்ணம்மா அவருக்கு கிடைக்கிறாங்களா? அவர் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு இனிமையான பயணம்தான் இந்த சிறுகதை. கதைப்போமா? நான் கோலாலம்பூருக்கு வந்த நாளில் இருந்தே அவளை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால், பினாங்கு துறைமுகத்தில் நான் கப்பலில் வந்து இறங்கின போதே பிரயாணிகளுக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த கூட்டத்தில் அவளும் அவளோட பெற்றோரோடு வந்து நின்று யாரையாவது எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாளோ அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தேன். அவங்கள என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பார்த்தே 22 வருடங்கள் ஆகிருச்சு. ஒருவேளை நான் அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சாலும் அவங்களால என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதும் தெரியலை. ஒருவேளை ரெண்டு பேரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாலும் எனக்குள்ளே இருக்கிற அந்த பிரியமும் பாசமும் அவங்களுக்குள்ளேயும் இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் என்னதான் அவங்க என்னை பார்த்து என்னை பொருட்படுத்தாமல் போயிட்டாலும், 8 வயசில் என் கூட விளையாடின கண்ணம்மாவையும் பெருமாளையும் நிச்சயம் ஒரு நாள் பார்த்து அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கோலாலம்பூரில் இவருக்கு ஒரு லாயர் ஆஃபீஸில் வேலை கிடைக்குது. கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய நிறைய குடியிருப்பு பகுதிகளுக்கு இடையில காசிப்பிள்ளை கேம்பாங் அப்படிங்கிற ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து இவரும் இவருடைய மனைவியும் குடியேறுறாங்க. ஒரு வருட காலம் அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு வருட காலமும் கண்ணம்மாவை தேடாத நாளே கிடையாது. தேடிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு தேடுறாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. யாரை பார்த்தாலும் எங்கே போனாலும் இது கண்ணம்மாவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்கள ஏறிட்டு ஒரு பார்வை பார்ப்பாரு. இது கண்ணம்மா இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த நபரை கடந்து வருவார். இது அவருக்கு ஒரு நித்திய வழக்கமாகவே போயிருச்சு. இப்போது 1 வருஷம் ஆகிருச்சு. அந்த குடியிருப்பு பகுதியிலிருந்து ஒரு 1.5 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஈப்போ ரோடு அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இந்த வீடை விட இன்னும் நவீன வசதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அவங்க குடியேற போயிட்டாங்க. இப்போவும் அதே மாதிரி அன்னைக்கு மாதிரி கண்ணம்மாவை அவர் தேடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. பிரதான சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடதுபுறம் சாலையில் தான் அந்த வீடுகள் அமைஞ்சிருக்குது. சீனர் ஒருவர் 4 வீடுகள் கட்டியிருக்கிறாரு. அதில் 2வது வீடு தான் இவருடைய வீடு. இவருடைய வீட்டுக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலையும் நிறைய வீடுகள் இருக்குது. பின்புறம் இருக்கக்கூடிய சாலைகளையும் அத்தாப்பு கூரைகள் வேந்த நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஜன நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதியும் இருக்குது. இவருடைய வீடு அந்த காட்டிலேயே ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்குது. இதுவரைக்கும் அவரும் அவருடைய மனைவியும் கிராம சூழ்நிலையிலே வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சூழ்நிலை ரொம்ப புதிதாகவும் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்குது. அதனால் அந்த சூழ்நிலையை அவங்க ரொம்ப பிடித்து ரொம்ப அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாட்கள் இப்படியே போய்கிட்டே இருக்குது. இவங்க இங்கே குடி வந்து 20 நாட்கள்லேயே அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுற அந்த கண்ணம்மாவை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து
வீடுக்கு திரும்ப வரும்பொழுது பிரதான சாலையில் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது எப்பவும் போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த சீனர் கடையை, சாலையை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சீனர் கடையை தற்செயல ஏறிட்டு பார்க்குறாரு. அங்கே இரண்டு சீனர்களும் ஒரு தமிழ் பெண்ணும் நின்று பொருள்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தமிழ் பெண் அவங்க வந்து திரும்பி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கவாட்டில் தான் அவங்களுடைய முகம் தெரியுது. அதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுது. அவங்க அப்படியே கண்ணம்மாவினுடைய சாயலே இருக்கிறாங்க. அதே கண், அதே பார்வை, அதே மூக்கு, வாய அசைவு கூட அதே மாதிரி இருக்குது. சரி, யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு அடி முன்னாடி நடந்து போகிறாரு. அவங்க அந்த பெண் வந்து இரண்டு பொட்டலங்களை வாங்கிக்கிட்டு திரும்பி இவரை நோக்கி நடந்து வராங்க. இவரும் அவங்கள பார்க்குறாங்க, அவங்களும் இவங்கள பார்க்குறாங்க. இருவரின் பார்வைகளும் சந்திக்கின்றன. ஆனால் இவருக்கு ஏற்பட்ட உணர்வு அந்த பொண்ணுக்கு ஏற்படவே இல்லை. அவங்க வந்து அப்படியே கடந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக யாருன்னே தெரியலை. ஆனால் இவர் ஊர்ஜிதமே பண்ணிடுறாரு, இது கண்ணம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவர் அவங்கள பின்தொடர்ந்து பின்னாலேயே நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவங்க ஒரு நடைபாதையில் இறங்கி வலது பக்கமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அவங்களுடைய பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒல்லியாக, ரொம்ப ஒரு மலிவான, ஒரு அழுக்கு படிந்த ஒரு பழைய சேலையை தான் உடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய தலைமுடியெல்லாம் வந்து கொண்டை போட்டிருக்கிறாங்க, ரொம்ப சருகாக இருக்குது. கழுத்தில், காதில் எதுலேயுமே ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது. காலில் செருப்பு கூட போடலை அப்படிங்கிறத இவர் கவனிக்கிறாரு. அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலமையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இவர் அப்போ தான் யோசிக்கிறாரு, ஊரில் கண்ணம்மாவினுடைய குடும்பம் ஓரளவுக்கு ஒரு நல்ல வசதியான குடும்பமாக தான் இருந்தது. 22 வருடங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து இங்கே குடியேறிட்டாங்க. ஊரில் ஓரளவுக்கு வசதியோடு இருந்தவங்க மலாயாவிற்கு வரும்பொழுது இன்னும் அதை விட நல்ல வசதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் சகஜமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் என்னதான் ஏழ்மையாக ஆகியிருந்தாலும் இந்த அளவுக்கு ஏழ்மையாக ஆகியிருக்க முடியாது. இது கண்ணம்மா தானா, இல்லை நம்ம தான் தப்பாக நினச்சிருக்கோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இவருக்குள்ளே வருது. அதனால் வேகமாக போய் விசாரிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் விசாரிக்க முடியல. ஏன்னா இவருடைய நிலைக்கும் அவங்களுடைய நிலைக்கும் இருக்கிற அந்த தூரம் இவரை பேச விடாமல் தடுக்குது. சரி, எப்படியும் இந்த குடியிருப்பு பகுதியில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. யாரையாவது விட்டு விசாரித்து அவசியம்னா அதுக்கப்புறமா போய் பேசிக்கலாம் அப்படின்னு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. இவருடைய மனைவி சரஸ்வதி கிட்டே இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. தினம் தினம் கண்ணும் கருத்துமா ஒரு விஷயத்தை செலுத்தி தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி இது நாள் வரைக்கும் அவருடைய நண்பர்கள்கிட்டயோ அவருடைய மனைவிக்கிட்டேயோ அவர் பகிர்ந்துக்கிட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னா, காற்றுப்பட்ட மாத்திரத்திலேயே அந்த விஷயம் பொருளற்று, சுவையற்று, வாழ்வற்று போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ வரைக்கும் அவர் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. அடுத்த நாள் மறுபடியும் அலுவலகத்துக்கு போகிறாரு. அலுவலகத்திலேருந்து திரும்பும் பொழுது அந்த பிரதான சாலையில் இறங்குறாரு. அந்த சீனர் கடையில் அந்த பெண் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நடைபாதையிலலாம் பார்க்குறாரு. அவங்க எங்கேயுமே அங்கே இல்லை. சரின்னு வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கும் அவருடைய மனைவிக்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஒரு முழு நாள் அவரால் அவருடைய கண்ணம்மாவுக்காக செலவழிக்க முடியும். அலுவலக வேலையும் அன்னைக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு எப்படியாவது இந்த விஷயத்தை பற்றி அவருடைய மனைவிக்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடுறாரு. மத்தியான வேலை சாப்பாட்டுக்கு அப்புறம் அவருடைய மனைவியை கூப்பிட்டு, சரஸ்வதி, நான் உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்ல போகிறேன், இதை கேட்டால் நீ ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவ அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவருடைய மனைவி. உடனே அவர் சொல்கிறாரு, 22 மைல் தாண்டி, ஒரு கடல் தாண்டி வேற ஒரு நாட்டில் நம்ம வந்து குடியிருக்கிறோம். இந்த இடத்துல என்னுடைய பாலிய சிநேகிதி ஒருத்தி இதே இடத்துல குடியிருக்கிறா அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, இங்கே இருக்கிறாங்களா, எங்கே இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் சொல்கிறாரு, ஆமாம், நான் முந்தானேத்து வியாழக்கிழமை அன்னைக்கு வேலையிலேருந்து திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த சீனர் கடையில் வச்சு அவளை பார்த்தேன். ஆனால் அவகிட்ட எதுவும் என்னால் பேச முடியல அப்படின்னு. ஏன் பேசலை, பேசியிருக்கலாம்ல, விசாரிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை, பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப ஏழ்மையான நிலமையில் இருந்தாங்க. ஆனால் கண்ணம்மாவினுடைய குடும்பம் ஊரில் ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பம் தான். அதனால் ஒருவேளை கண்ணம்மாவாக இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ளே வந்துருச்சு. அதனால் நான் பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல வேளை நீங்கள் பேசலை. ஒருவேளை பேசியிருந்து அவளுடைய புருஷன் யாராவது குடிகாரனாக இருந்திருந்தா வேற வம்பே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய மனைவி. இவருக்கு அதை கேட்ட உடனே நெஞ்செல்லாம் பயங்கரமாக பதைக்குது. என்ன ஒரு அவங்க பார்க்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர் கண்ணம்மாவை பார்த்துருக்காரு. அதையே அவரால் இன்னும் ஜீர்ணிச்சிக்க முடியல. இதில் அவளுடைய ஏழ்மை நிலையும் தாண்டி அவருடைய புருஷன் ஒரு குடிகாரனாக இருந்திருந்தா அந்த அதை வந்து அவரால் நினச்சி பார்க்கவே முடியல. சரி, எப்படியும் இந்த சாலை வழியாக தான் எதாக இருந்தாலும் போயாகணும். அதனால் கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்து பேசிடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாரு. சாயங்கால வேலை ஆனதுமே 4 மணிக்கு வாசலில் இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் தளத்தில் ஒரு ஈசி சேர் போட்டு உட்காந்து அந்த சாலையில் யாரெல்லாம் போகிறாங்க வராங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. 6 மணி அளவில் கண்ணம்மா காட்சி தருகிறாள்.
அவங்க அந்த சாலை வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இவர் வந்து வேகமாக எந்திரிச்சு அவருடைய மனைவியை கூப்பிட்டு, அங்கே பாரு, அவங்க தான் கண்ணம்மா, நான் காலையில் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவங்க தான் அப்படின்னு காமிக்கிறாரு. உடனே அவங்க பார்த்துட்டு அந்த பெண்ணை பார்க்குறாங்க, இவரை பார்க்குறாங்க, அந்த பெண்ணை பார்க்குறாங்க, இவரை பார்க்குறாங்க, ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்க்குறாங்க. என்ன சரஸ்வதி, ஏன் அப்படி பார்க்குற, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் முதல்ல எந்திரிச்சு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உடனே இவரும் உள்ளே போகிறாரு. அப்போ தான் அவங்க மனைவி சரஸ்வதி கேட்குறாங்க, இவங்களை தான் உங்களுடைய சிநேகிதின்னு சொன்னீங்களா? கண்டிப்பாக இருக்கவே முடியாது அப்படின்னு. ஏன் சரஸ்வதி, ஏன் அப்படி சொல்கிற, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இவங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு குடியிருப்பு பகுதி இருக்குது இல்லையா, அங்கே தான் குடியிருக்கிறாங்க. ஒரு வருஷமாக அங்கே தான் இருக்கிறாங்களாம். இவங்க வீட்டுக்கார் பயங்கரமான குடிகாரர், எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது, ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்கிறாராம். ஒரு ஒரு இடத்துலையும் கடனை திருப்பி கொடுக்க முடியாததுனால அந்த இடத்துலேருந்து வீட்டை காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்களாம். இதே மாதிரி தான் எல்லா கடன்காரங்களும் அவங்க வீட்டு வாசலில் வந்து நின்று சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். இதெல்லாம் நம்ம வீட்டு வேலைக்காரி சொல்லி தான் எனக்கே தெரியும். நல்ல வேலை நீங்கள் அவகிட்ட பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவரால் அதை பொறுத்துக்கவே முடியல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய தடவை அவர் வந்து அவங்கள சந்திச்சிடுறாரு. நிச்சயமாக அது கண்ணம்மா இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடுது. இருந்தாலும் இந்த கண்ணம்மா மேலேயும் அவருக்கு ஒரு விதமான பரிவும் ஒரு விதமான அக்கறையும் உண்டாகுது. அவருடைய கணவர் எப்படி வேணால் இருக்கலாம், அவர் வந்து குடிகாரராக இருக்கலாம், கடன் வாங்குறவராக இருக்கலாம், இந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை இல்லையா, அதனால் அவருக்கு வந்து என்ன சரஸ்வதி, இத்தனை நாள் நான் பழகின தோஷத்துக்காகவாது அவகிட்ட என்னைக்காவது ஒரு நாள் சந்தித்து நான் பேசியே தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க, தாராளமாக பேசுங்களேன், கையில் நிறைய காசு எடுத்து வச்சுட்டு பேசுங்க, நம்ம வீடு தேடி கடன் வாங்குறதுக்கு அவர் கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு 1-2 வாரங்கள் போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசல்லேருந்து யாரோ ஒருத்தங்க நின்று பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்குது. இவங்க மனைவி சரஸ்வதி கூட்டிகிட்டு வந்து, வாங்க வாங்க, நான் இந்த முழக்கத்தை தினம் தினம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் கேளுங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த சுவர் பக்கத்தில் நிற்க வச்சு கேட்க வைக்கிறாங்க. அவங்க பேசக்கூடிய எல்லாமே இங்கே கேட்கக்கூடிய அந்த தூரத்தில் தான் இருக்குது. அந்த மளிகை கடைக்காரர் வந்து அவங்க வீட்டு வாசலில் நின்று பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நம்ம மளிகை கடைக்காரரும் தினம் தினம் நடந்து கடனை வசூலிக்கணும்னு பார்க்குறாரு, ஆனால் இப்போ வரைக்கும் அவரால் கடனை வசூலிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த மளிகை கடைக்காரர் இவங்க வீட்டு சாலை வழியாக நடந்து வராரு. இவர் வந்து அவரை வந்து கோபமாக ஒரு பார்வை பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, அதனால் அவர் வந்து இவரை பார்த்து சிரிக்கிறார். சரி உள்ளே வாங்க அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்துக்கு கூப்பிடுறாரு. உடனே அந்த மளிகை கடைக்காரரும் வீட்டுக்குள்ளே வராரு. சரி இவர்கிட்ட ஏதாவது விசாரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி இவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த குபேர நாட்டிலையும் இப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்களா, கடனை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஆளுங்க எல்லா இடத்துலையும் தான் சார் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருந்தாலே கொடுக்க மாட்டாங்க, இப்போ இவங்கக்கிட்ட இல்லை வேற, எப்படி தானே என் கடனை வசூலிக்க போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மளிகை கடைக்காரர். என்ன சொல்கிறீங்க, வேலைக்கெலாம் எதுவும் போகிறது இல்லையா அவர் அப்படின்னு. அவன் எங்கே வேலைக்கு போகிறான், ஏதோ காச நோயான், இழுப்பு வருமா அடிக்கடி, அதனால் அவன் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. அந்த பொண்ணு தான் 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி அந்த குடும்பத்துக்கு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, நம்ம வீட்டில் கூட வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, ஆமாம், அவங்க பெயர் என்ன அப்படின்னு கேட்டு வைக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, பேரா தங்கம்மா, ஒரு பித்தளை பாத்திரத்துக்கு கூட வழி இல்லை, ஆனால் பேர் மட்டும் தங்கம்மா, ஆனால் குணமும் தங்கம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே அவர்கிட்ட பேசுகிறதுக்கு அவருக்கு எந்த விருப்பமும் இல்லை, அதனால் அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அங்கேருந்து இவருடைய மனைவிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, கேட்டியா சரஸ்வதி, பேரும் தங்கம்மா, அவளுடைய குணமும் தங்கம்மா அப்படின்னு. உடனே அவங்க மனைவி சரஸ்வதி கேட்குறாங்க, நம்ம வீட்டில் வேலைக்கு ஆள் வேணும்னு நீங்கள் எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு. சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கே அவள் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்க போகிறா, எனக்கும் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன பண்ணுவீங்க, நீ ஏன் சரஸ்வதி பயப்படுற, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சரஸ்வதி சொல்கிறாங்க, நான் எங்கெங்க பயப்படுறேன், நான் ஒன்றும் அவளுக்காக பயப்படலை, அவளுடைய புருஷனுக்காக தான் பயப்படுறேன் அப்படின்னு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு 2-3 வாரங்கள் கழித்து அவங்களுடைய வீட்டுக்கே இவர் போகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. ஒரு நாள் நடு ராத்திரி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நள்ளிரவு நேரம், ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்போது தங்கம்மா வீடு இருக்கக்கூடிய அந்த திசையிலேருந்து பயங்கரமான கூச்சல் சத்தம் கேட்குது. இவர் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பகுதிக்கு போகிறாரு. அப்போ அவருக்கு தெரியுது தங்கம்மாவோட அந்த வீட்டுக்குள்ளேருந்து தான் சத்தம் வருது அப்படிங்கிறது. நேராக போய் அந்த வீட்டு கதவை தட்டுறாரு. திறந்து அவங்க டக்குன்னு திறக்கிறாங்க. திறந்த உடனே பார்த்தா தங்கம்மாவும் அவங்களுடைய குழந்தைகளும் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவருக்கு தெரியுது அது தங்கம்மாவோட வீடு தான் அப்படிங்கிறது. என்ன ஆச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க புருஷன் இருக்கிற திசையில் கையை காமிச்சு, இந்த மாதிரி அவர் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஏன் விழுந்துட்டார், என்னாச்சு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனதே கிடையாது, ஆனால் அவருக்கு காச நோய் இருக்குது, அதனால் அப்பப்போ இழுப்பு மட்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ எப்படியாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தே ஆகணும், அதனால் நான் போய் ஏதாவது ஏற்பாடு செஞ்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் அழாமல் இருங்க, குழந்தைங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வராரு. இவர் அந்த குடியிருப்பு பகுதிக்கு ரொம்ப புதுசாக குடி வந்தவர் அப்படிங்கிறதுனால அங்கே சுற்றி முற்றி யாரையுமே இவருக்கு தெரியாது. பக்கத்தில் நிறைய சீனியர்கள் தான் அங்கே வந்து குடியிருக்கிறாங்க. அப்போது ஒருத்தவங்களோட வீட்டு கதவை போய் இவர் தட்டுறாரு. அப்போது ஒரு சீனியர் அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. அந்த வாசலில் இருக்கக்கூடிய மின் விளக்கு போட்டுட்டு வெளியில் வந்து என்ன அப்படின்னு பஹாசா மொழியில் கேட்குறாங்க. அப்போ இவர் உடனே வந்து சொல்கிறாரு, இல்லைம்மா, இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்து உடம்பு முடியல, அவர் மூச்சு பேச்சு இல்லாமல் விழுந்து கிடக்கிறாரு, அவரை வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கணும், அதனால் உங்கள் வீட்டில் யாரையாவது இருந்தால் கொஞ்சம் கார் மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்கள் வீட்டுக்கார் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குடிச்சிருக்கிறாரு, அவரால் வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து இவர் சொல்கிறாரு, இல்லைம்மா, இப்போ நம்ம கொண்டு போய் அவரை ஆஸ்பத்திரியில் சேர்க்கலைன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா வந்து அவருடைய மகனை எழுப்பி காரை எடுக்க சொல்கிறாங்க. அவரும் வந்து எதுவுமே பேசாமல் ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சுக்கிட்டு வந்து காரை எடுக்கிறாரு. உடனே இவங்க எல்லாரும் வந்து தங்கம்மாவினுடைய கணவர் பழனியை வந்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க. இது சேர்த்த உடனே அங்கேருந்து வந்துடாமல் அவருக்கு தேவையான முதலுதவிகள் எல்லாம் சரியாக நடக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவருடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் தேறி வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தங்கம்மாவுக்கு தகவல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தங்கம்மாவையும் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் தங்கம்மா வந்து, இல்லை நான் ராத்திரி பூரா இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவர் வந்து இந்த ராத்திரி வேளையில் எங்கடா டாக்ஸி பிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியே வராரு. இவர் எதிர்பார்க்காத விதமாக அந்த சீனர் அந்த காரில் கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, அவர் அங்கேயே இவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த காரில் ஏறி வீட்டை நோக்கி வராங்க. வீட்டில் அவங்களுடைய மனைவி சரஸ்வதி கண்டிப்பாக கோவமாக இருப்பாங்கன்றது தெரியும். வந்த உடனே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம தெருவில் தான் குடியிருக்கிறாங்க, தமிழ் இனம் வேறு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணலன்னா எப்படி, நம்ம கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால தான் அவர் இன்றைக்கி உயிரே பிழைச்சிருக்கிறாரு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, உங்கள் சமாதானம் போதும், இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பரவாயில்ல, ஆசாமி உயிர் பிழைச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, படுங்க, காலையில் வேலைக்கு போகணும், நேரமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பழனியை போய் பார்த்துடணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு தூங்க போகிறாரு. அடுத்த நாள் காலையில் இவர் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்பொழுதே தங்கம்மா நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அவருடைய கணவர் வந்து நல்லா உடல்நிலை வந்து நல்லா தேறி வர்றதாகவும், டாக்டர் வந்து எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் வந்து தகவல் சொல்கிறாங்க. இவர் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவருடைய கால் கீழே உட்காந்து, நீங்கள் என் குடும்பத்துக்கு பண்ண உதவி வந்து சாதாரண உதவி கிடையாது, என் புருஷனோட உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்குறீங்க, என்னுடைய மஞ்சக்கயிறையே நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்ததுமே அவருக்கு அந்த இடத்துல தங்கம்மாவுக்கு பதிலாக கண்ணம்மா தான் தெரியறாங்க. நம்ம கண்ணம்மாவும் இதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுருப்பாளோ, இதே மாதிரி கண்ணீர் சிந்திட்டுருப்பாளோ அப்படின்னு அவருக்கு நினைக்கும் பொழுதே அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுது. அந்த பேச்சை அப்படியே தவிர்த்துட்டு வெளியே நடந்து வந்துடுறாரு. அவருடைய கண் கலங்கினதை சரஸ்வதியும் பார்க்கல, தங்கம்மாவும் பார்க்கல. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பழனிக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரணும், அப்போ அவங்களுடைய உயிரை வந்து நம்ம காப்பாற்றிருக்கோம், அதுக்கு அர்த்தமாக ஒரு வருடமாவது அந்த உயிர் மறுபடியும் போகாமல் நான் இருக்கணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கு வழி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இவருக்கு தோணுது. இவருடைய பணி இருக்கிற இடத்துலையே அந்த பழனிக்கு ஒரு 300 வெள்ளி சம்பளத்தில் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாரு. அந்த சம்பளத்தை வச்சு அவங்க குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இப்போ வந்து சரஸ்வதி நிறைய முறை வந்து இவருக்கு கண்ணம்மான ஒரு பாலிய சிநேகிதி இருந்ததாகவும், அவங்களுடைய சாயல்லே தான் தங்கம்மா இருந்ததாகவும், அதனால தான் தங்கம்மாவை பார்த்ததாகவும் பேசினதாகவும் எல்லாத்தையுமே வந்து சரஸ்வதி தங்கம்மா கிட்டே சொல்கிறாங்க. தங்கம்மா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணம்மா என்னுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றி வச்சுருக்கிறாங்க, அவங்களுடைய சாப்பாடு தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டுட்ருக்குறோம், அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வானத்தை பார்த்து கும்பிடுறாங்க. அதை பார்த்ததுமே இவருக்கு சிரிப்பு வந்துடுது. இந்த மாதிரி நிறைய நாள் வந்து அவங்க கண்ணம்மாவை பற்றி பேசுகிறதுமா சிரிக்கிறதுமா இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு வருடம் 2 வருடம் ஆகுது. தங்கம்மாவோட குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிக்குது. இவங்களுடைய குடியிருப்பு பகுதி இருக்கக்கூடிய அதே குடியிருப்பு பகுதியில் இன்னொரு வீடை வாடகைக்கு எடுத்து அவங்களும் குடி வராங்க. நாட்கள் இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஆனால் இவர் கண்ணம்மாவை தேடுறத நிறுத்தவே இல்லை, தேடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் அவங்க கண்ணம்மாவோட குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறதும், இது கண்ணம்மா தானான்னு அவங்கள விசாரித்து பார்க்குறதும் இப்படியே அவர் வந்து தேடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்படி நாள் போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு நாள் ஒரு தைப்பூச திருவிழாக்காக நண்பர்கள் குழுமத்தோட பினாங் நகரத்திற்கு போகிறாங்க.
அங்கே போகும்போது 2 நாட்கள் அந்த திருவிழாலாம் நல்லா நடக்குது. அங்கே இருக்கிறவங்கக்கிட்டையும் வந்து இவர் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 3வது நாள் அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து அவருடைய சொந்த ஊருக்கு போக வேண்டிய தேவை வர்றதுனால அவரோடு சேர்ந்து இவரும் வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த தெரு வீதிகளில் இருக்கக்கூடிய கடைகளெல்லாம் விசாரிக்கிறாரு. அப்போது ஒரு மளிகை கடை ஒன்று இருக்குது, அங்கே போய் விசாரிக்கிறாரு. இந்த இடத்துல வந்து ஒரு தூத்துக்குடிக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அவர், ஆமாம், இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, சாப்பாடு கடை வச்சிருக்கிற துரைசாமியை தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு பயங்கர ஆச்சரியம். இத்தனை வருஷமாக எல்லார்கிட்டேயும் போய் இந்த மாதிரி இவர் நிறைய விசாரிச்சிருக்கிறாரு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒன்று தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஆமாம் தெரியும், ஆனால் நீங்கள் சொல்கிற பேரில் யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. முதல் முறையாக ஆமாம் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதிலை இப்போ தான் அவர் கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஆமாம்மா, அவங்களுக்கு 2 பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் கூட பக்கத்து ஊரில் சாப்பாடு கடை வச்சுருக்கிறான், பொண்ணு இங்கே தான் அவங்க கூட தான் வீட்டில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, நிச்சயமாக அவங்க தான், அவங்களுடைய விலாசம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டு அவரை பார்க்குறதுக்காக போகிறாரு. அங்கே ஒரு ஹோட்டல் கடை இருக்குது, அந்த ஹோட்டல் கடைக்குள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே ஒருத்தர் வந்து அந்த பில் கவுண்டர் இருக்கும் இல்லையா, அங்கே உட்காந்துட்ருக்காரு. பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியுது அது கண்ணம்மாவினுடைய அப்பா தான் அப்படிங்கிறது அந்த சாயல். இவரால் கண்டுபிடிக்கிற முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வயசாகிருச்சு, மீசை முடி தாடி முடிகள்லாம் நரைச்சிருச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு அந்த ஆஜானுபகவான ஒரு உடலோடு தான் இருக்கிறாரு. பார்க்கும்போதே இவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சிடுது உடனே. ஆனால் அவருக்கு வந்து இவர் அடையாளம் தெரியலை. இவர் போய் அறிமுகம் செஞ்சுக்கிறாரு. அறிமுகம் பண்ண உடனே அவருக்கு ஞாபகம் வந்துடுது. ஞாபகம் வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இத்தனை வருஷம் கழித்து நம்ம ஊர்லேருந்து ஒருத்தரை வந்து நம்ம சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கைகள்லாம் குலுக்கி நல்லா விசாரிக்கிறாரு. இவரும் இவருடைய மனைவியும் எப்படி இருக்கிறாங்க, ஊரில் இவங்களுடைய அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, இவர் எப்படி மலாயாவுக்கு வந்தார் அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க, விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து அவருடைய கார்லேயே பயணித்து அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவருடைய மனைவி இருக்கிறாங்க, கண்ணம்மாவினுடைய அம்மா. அவங்களும் இவரை வந்து ரொம்ப நல்லா வரவேற்கிறாங்க. பழைய நினைவுகளை பற்றிலாம் நிறைய பகிர்ந்துக்கிறாங்க, தேநீர் வச்சு கொடுக்குறாங்க, இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் கண்ணம்மா வீட்டில் இல்லை. ஒரு 15-20 நிமிடங்கள் கழித்து தான் கண்ணம்மா வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே இவர் கண்ணம்மாவை பார்க்குறாரு. அதே மூக்கு, அதே கண், அதே வாய்ஜாடையில் தான் இருக்கிறாங்க. பார்க்கும்போதே தெரியுது, ஆனால் ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்குறாங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் விகாரமான இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. மேலேருந்து கீழே வரைக்கும் நவநாகரிக ஒப்பனைகளோடு இருக்கிறாங்க. இவர் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி அவங்க இல்லை, அது அவருக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. உடனே அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து, இவர் தான் வந்து சின்ன வயசில் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தவர், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க. உடனே அவங்க வந்து ஓ ஐ சி அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிறாங்க. உடனே 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசுவாங்கன்னு அவர் வெயிட் பண்ணுறாரு, அவங்க பேசுவாங்கன்னு இவர் வெயிட் பண்ணுறாரு. இப்படியே ரொம்ப நேரமாக மௌனம் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மௌனத்தை எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கதாநாயகனே பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம சின்ன வயசில் எல்லோரும் ஒன்றா விளையாடிட்டு இருந்தோம், உனக்கு ஞாபகம் இருக்குதா, நீ நான் பெருமாள் எல்லோரும் 8 வயசு வரைக்கும் இணைப்பிரியாமல் ஒன்றாவே தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம், உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. எஸ் ஐ ரிமெம்பர் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. இவர் வந்து இவருக்குள்ளே இருக்கிற அதே பிரியமும் அதே பாசமும் அந்த இளமை காலத்து நினைவுகளோட லைப்பும் அவங்களுக்கும் இருக்கணும், அவங்களும் அதை பற்றி பேசணும், அவங்களும் நிறைய பகிர்ந்துக்கணும், அந்த பூரிப்பு அவங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து போகிறாரு. ஆனால் அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே எந்த ஒரு உணர்வும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு வார்த்தையோடையே பதில் சொல்லி முடிச்சிடுறாங்க. அது இவருக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரால் அங்கே இருக்கவே முடியல. நான் கிளம்புறேன், புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்கிற அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புகிறாங்க. நீங்களும் உங்கள் மனைவியும் நிச்சயமாக ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கண்ணம்மா வந்து ஒரு கை அசைவோடையே வந்து முடிச்சுக்கிறாங்க. உடனே இவர் நேராக வீட்டுக்கு வராரு. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே வராரு, அவங்க சந்திப்பை பற்றி யோசிச்சுக்கிட்டே வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய மனைவி சரஸ்வதி கிட்ட அந்த சந்திப்பை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு வெறுப்போடையும் ஒரு கசப்போடையும் சொல்லணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு வெறுப்போடவும் கசப்போடவும் அவர் வந்து பகிர்ந்துக்கிறாரு. அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, அவன் மேலே உங்களுக்கு என்ன அப்படி ஒரு கோவம், அவள் அப்படி என்ன தான் பண்ணிட்டா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சரஸ்வதி, நீ சொல்கிறதும் சரிதான், அவள் எதுவுமே பண்ணலை, ஆனால் நான் எதிர்பார்த்தது தான் அவகிட்ட இல்லை, அதனால தான் அந்த வெறுப்பும் கோவமும் அப்படின்னு சொல்லி அதோட அந்த பேச்சு வந்து முடிச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் இவர் இந்த சந்திப்பை பற்றி ரொம்ப வெறுப்போடவும் கசப்போடவும் சொல்லியிருந்தார் இல்லையா, அதை பற்றி எல்லாம் சரஸ்வதி மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட தங்கம்மா இவர்கிட்ட நேராக வர்றாங்க. வந்து நீங்கள் அந்த புண்ணிய வாட்டியை பார்த்தீங்களாமே,
அவங்க சரியாக பேசலைன்னு நீங்கள் அவங்க மேலே கோவிச்சுக்கிட்டீங்களாமே, அவங்கள நீங்கள் திட்டவே கூடாது. எங்களுக்காக வாச்சும் அவங்கள நீங்கள் திட்டவே கூடாது. இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அவங்களோடது தான். அவங்களால தான் இன்றைக்கி என் குடும்பம் மூணு வேளையும் பசியாருது. அவங்கள நீங்கள் எங்களுக்காக வாச்சும் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே இவருக்கு சிரிப்பு வந்துடுது. உடனே வந்து இவர் சொல்கிறாரு, என்ன தான் இருந்தாலும் இத்தனை நாள் கழித்து நான் அவகிட்ட பேசுகிறேன், அவளுக்கும் அந்த நினைவுகள்லாம் இருக்க தானே செய்யும், கொஞ்சமாவது பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவருடைய மனைவி சரஸ்வதி கேட்குறாங்க, கண்ணம்மாவோட பேரில் உங்களுக்கு பழையபடி அந்த பிரியம் வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அது என்ன நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சரஸ்வதி சொல்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கண்ணம்மா தங்கம்மாவோட சாயலில் இருக்கிறான்னு நினச்சிக்கோங்க. தங்கம்மாவையே கண்ணம்மா ஆக்கிட்டதுக்கப்புறம் கண்ணம்மாவை தங்கம்மாவை ஆக்க முடியாதா என்ன? பிரியத்தை காட்டி மட்டும்தான் ஒருத்தரை மாற்ற முடியுமே தவிர வெறுப்பை காட்டி ஒரு நாளும் ஒருத்தரை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உன்னை அவருக்கு மெய் சிலிர்த்துடுது. உண்மைதான் சரஸ்வதி, நம்மக்கிட்ட பிரியம் இருந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையுமே நம்ம கண்ணம்மாவாக மாற்றிட முடியும். ஒவ்வொரு பெண்ணினுடைய முகத்துலேயும் கண்ணம்மாவோட சாயல் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, ஆனால் மனதுக்குள்ளே நிச்சயமாக இருக்கும். நம்மக்கிட்ட பிரியம் இருந்துச்சுன்னா அந்த மனதுக்குள்ளே இருக்கிற கண்ணம்மாவோட சாயல் நிச்சயமாக முகத்தில் தெரியும் இல்லையா சரஸ்வதி அப்படின்னு கேட்குறாரு. இந்த கட்டத்திலும் கண்ணம்மாவினுடைய கதை ஒரு புது திருப்பத்தில் திரும்பி ஒரு புது வடிவம் கொண்டதே ஒழிய முடிவடையவே இல்லை அப்படின்னு கதையை எழுதி முடிக்கப்பட்டிருக்கு. நம்ம கதாநாயகர் இத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருந்தது யாரை? அவருடைய பாலிய சிநேகிதி கண்ணம்மாவையா? இல்லை கண்ணம்மா இப்போவும் அதே தோற்றத்தோடையும் அதே பிரியத்தோடையும் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையா? நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொருத்தர் நமக்கு ரொம்ப பிடித்தமானவங்களாக இருக்கிறாங்க. பல வருடங்கள் கழித்து அவங்கள மறுபடியும் சந்திக்க நேரிடும் பொழுது அவங்க நம்மக்கிட்ட பழகினதை வச்சு இப்போ அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மனதுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு அவங்கள அணுகும் பொழுது அந்த பிம்பத்துக்குள்ளே அவங்க பொருந்தி போகலைன்னா அந்த சந்திப்பே ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. நமக்கு ரொம்ப பிடித்தமான அதே நபர் மீது நமக்கு ஒரு சின்ன நெருடலும் உண்டாகுது. வாழ்க்கையில் ஏற்படுற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒருத்தரை நிறையவே மாற்றி அமைக்குது. நம்ம பழகின அதே பழைய பிரியத்தை வச்சு தான் அந்த பழைய நெருக்கத்தை உணர முடியுமே தவிர இப்போ இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் உருவாக்கி வச்சுக்கிட்டு அதை இன்னொருத்தர் பொருந்தலை அப்படிங்கிற ஒரு வெறுப்போட அந்த உறவை ஒரு நாளும் புதுப்பிக்கவே முடியாது. இந்த சின்ன கருத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அழகான சிறுகதையை கொடுத்துருக்கிறாரு திரு கு அழகிரிசாமி அவர்கள். அழகிரிசாமியின் பாத்திரங்கள் நாமே, நம்மையல்லால் வேறு யாரையும் அவர் எழுதுவதே இல்லை. நம்மை நமக்கு காட்டுவதல்லால் இலக்கியத்தின் பெரும் சாதனை வேறு என்ன என்று எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். கு அழகிரிசாமியின் கதைகளை வாசிக்காதவர்கள் வாழ்க்கையின் அதி அற்புதமான தருணங்களை இழந்தவர்கள் ஆவார்கள். இன்னொரு இனிமையான சிறுகதையுடன் மீண்டும் கதைப்போம்.